Adiye, Namudaiya Tata, Jeevanandam avargal, Mannilirundhu naam, Poradikondirukkirom. Saadhiya Ilivai, Teendamaiyai, Adakkumurai, Odukkumurai, Achuruthalai, எதிர்த்து நின்று எதிர்ப்புரட்சி செய்து ஈடு இணையற்ற புரட்சியாளர் நம்முடைய வணக்கத்திற்குரிய முன்னவர் அன்பு வழி என்கிற அரிய மதத்தை உருவாக்கிய ஐயா வைகுந்தர் அவர்களுடைய மண்ணில் நின்று நாம் இந்த புரட்சிகர போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். காரணம் என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, நமக்கு நாம் வணங்குகிற சாமியை விட நாம் வாழுகிற பூமி மேலானது என்கிற புரிதல் இருப்பதாலேயே நாம் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். நாம் தமிழர் கட்சிக்காரர்களுக்கு வேறு வேலை இல்லை, எப்போது பார்த்தாலும் போராடிக்கொண்டே இருப்பார்கள். நாங்கள் போராடுவதே உங்களுக்கு எரிச்சலாக இருக்கிறது, கோபமாக இருக்கிறது என்றால், இந்த போராட்டத்தை எங்களுக்கு திணித்தவர்கள் மீது உங்களுக்கு ஏன் எரிச்சல் வரவில்லை, ஏன் கோபம் வரவில்லை? இந்த போராட்டத்தை எங்களுக்கு கையளித்தது யார்? எல்லோரையும் போல விளையாட, திரைப்படம் பார்க்க, தொலைக்காட்சியில் தொடர் பார்க்க, நண்பர்களோடு விளையாட, கடற்கரையை சுற்றி பார்க்க, எல்லோரையும் போல எங்களுக்கும் ஆசை இருக்கிறது. ஆனால் எதற்காக நாங்கள் போராட வேண்டும்? எங்கள் தலைமுறை பாதுகாப்பாக வாழ்வதற்காக நாங்கள் போராடி ஆக வேண்டும் என்ற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். பெருமக்களே, இது நாங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்ட போராட்டங்கள் அல்ல, எங்கள் மீது திணிக்கப்பட்ட போராட்டங்கள். நீ போராட அஞ்சுகிறாய், ஆனால் ஒவ்வொரு நாளும் விதை பூமியோடு போராடித்தான் முளைக்கிறது என்கிறான் செய்கிறாரா? அதனால் தான் நாங்கள் போராடுகிறோம். பெருமக்களே, நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை. போராட்டமே மனித வாழ்க்கையை, மனித வாழ்க்கை மனித இருத்தலை உறுதி செய்கிறது. போராடும் போதுதான் மனிதனை பிறக்கிறான் என்கிறான் மார்க்சியம் கார்கி. எங்கள் வாழ்வின் இருத்தலை உறுதி செய்வதற்காகவே நாங்கள் போராடிக் கொண்டிருக்கிறோம். என் அன்பு சொந்தங்களே, இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். எங்கள் உரிமைகளை பெறுவதற்காகவே நாங்கள் போராடிக் கொண்டிருக்கிறோம். சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற சூழலுக்கு, கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரழைப்பிலிருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது. இது எங்கள் உயிர் தலைவன் மேதகு வே பிரபாகரன் அவர்கள் எங்களுக்கு கற்பித்தது. எனவே எமது இனம் சிதைந்து அழிந்து விடாமல் பாதுகாப்பதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக போராட்ட களத்திலே நிற்கிறோம் என்ற அருமை சொந்தங்களே, என் அன்புடன் பிறந்தார்களே. பிரான்ஸ் மன்னியல் பேரறிஞன்
கிளாடு போறீங்கோ இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என் அன்பு பிள்ளைகளே, ஓடி வாருங்கள். நம் இயற்கை அன்னை, நம் பூமி தாய் மரணப்படுக்கையில் கிடக்கிறார். ஆதியில் நாம் பசிக்காக வேட்டையாடினோம், கிழங்குகளை உண்டோம், காய்கனிகளை உண்டோம், விலங்குகளை வேட்டையாடி உண்டோம், அருவியில் ஆறுகளில் நீரள்ளி குடித்தோம். நம் பூமி தாய் கண்ணி கழியாமல் கற்போடு இருந்தான். ஆனால் இவர்கள் பண வேட்டையாடினார்கள். நமது தாய் கற்பிழந்தால், வன்புணர்வு செய்யப்பட்டான். 18 நம் தாய் பாட்டியாகி போனால், வாருங்களை வந்து பிள்ளைகளை நம் பூமி தாயை காப்பாற்ற என்று அறைகளை எடுத்து அழைக்கிறான். அந்த பூமி தாயை காப்பாற்றுவதற்காகவே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் களத்திலே நின்று போராடுகிறோம். அன்பு மக்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புத்தன் போதிக்கிறான், என் அன்பு குழந்தைகளே, என் அருமை தம்பி தங்கைகளே, பூவிற்குள்ளே வந்து ஒரு வண்ணத்து பூச்சி, ஒரு தேனி பூவுக்குள் நுழைந்து தனக்கான தேனை உணவை உண்டுவிட்டு பூவுக்கு எந்த சேதமும் ஏற்படுத்தாமல் வெளியே வருவது போல இயற்கை அன்னையை, பூமி தாயை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று புத்தன் போதிக்கிறார். அதை படித்து உணர்ந்த பிள்ளைகள், அறிந்து தெளிந்த பிள்ளைகள், பூமி தாய்க்கு பேராபத்து வருகிற போது அதை காப்பாற்றுவதற்காக களத்திலே நிற்கிறோம். அண்ணல் காந்தியடிகள், நம் இயற்கை அன்னை இந்த பூமி தாய் உலகில் எல்லா உயிர்களுக்கும் தேவையானதை தந்து விடுகிறார். ஆனால் மனிதனின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறார். இந்த பேராசைக்காரர்களிடம் இருந்து எங்கள் பூமி தாயை காப்பாற்றுவதற்காகவே நாங்கள் களத்தில் நிற்கிறோம். என் அன்பு தம்பி தங்கைகளே, என் அருமை உடன் பிறந்தார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு நீ ஒரு அந்நியன், நீ ஒரு விருந்தினன், அப்படிதான் நீ வந்துட்டு போகணும் என்று நமக்கு போதிக்கிறார்கள். அதையே மார்க்ஸ், மாமேதை மார்க்ஸ் அவர்கள் நபிகள் சொன்னதையே திரும்பி மார்க்ஸ் கற்பிக்கிறார். நீ ஒரு அந்நியன் வழி போக்கம் போல, இப்படி இந்த வழியில போற இந்த கடையை பார்க்கலாம், இந்த மலையை பார்க்கலாம், இந்த மரத்தை பார்க்கலாம், இந்த பறவையை பார்க்கலாம், ரசிக்கலாம். ஆனால் நீ கடந்து போயிடணும், அவ்வளவுதான். உனக்கு இதுல உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதேதான் மார்க்ஸ் சொல்றான், இந்த பூமி தனி ஒரு மனிதனின் உடைமை அல்ல, அது ஒரு சமூகத்தின் சொத்தும் அல்ல, இது எந்த ஒரு தேசத்தின் உடைமையும் அல்ல, ஒட்டுமொத்த மானுட சமூகத்தின் கூட்டு சொத்தும் அல்ல. இந்த பூமிக்கு மனிதர்களாகிய நாம் விருந்தினர்கள்தான், கெஸ்ட், அவ்வளவுதான், விருந்தாளி. நீங்கள் இப்போது வாழுகிற பூமியை உங்களுக்கு பிறகு வரக்கூடிய சந்ததியினருக்கு நீங்கள் வாழ்ந்துகிற போது இருக்கிறதை விட 2 மடங்கு மேம்படுத்தி ஒப்படைத்து விட்டு போகிற கடமை உங்களுக்கு இருக்குதுங்கிறான் மார்க்ஸ். நாங்கள் இப்போது இருக்கிற பூமியை விட 2 மடங்கு மேம்படுத்தி எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு போறோமோ இல்லையோ, இருக்கிறவையாவது பாதுகாப்பாக வைத்து விட்டு போக வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை தம்பிகள், சாமி எத்தனையோ இருக்குது, மதம் எத்தனையோ இருக்குது, அய்யனாரை கும்பிடலாம்,
கருப்பண சாமியை கும்பிடலாம், முனியப்ப சாமியை கும்பிடலாம், மாரியம்மாவை கும்பிடலாம், காளியம்மாவை கும்பிடலாம், விநாயகரை கும்பிடலாம், சிவனை வணங்கலாம், முருகனை வணங்கலாம், சரஸ்வதி லட்சுமி யாரையும் வணங்கலாம், இயேசுவை துதிக்கலாம், அல்லாவை தொழலாம். எத்தனை எத்தனையோ சாமிகள் வணங்குவதற்கு இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த உலகத்திலே வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமிதான் இருக்கிறது, நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த சாமி இல்லை என்றால் இன்னொரு சாமி, இந்த பூமி இல்லை என்றால் உனக்கு ஒன்றுமில்லை என்பதை நீ உணரணும். என்னை ஆதரிக்கிறவன், என்னை ஆதரிக்காதவன், என் போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்தவர்கள், கொடுக்காதவர்கள் எல்லோருக்கும் சேர்த்துத்தான் இந்த போராட்டம் என்பதை என்றைக்கு நீ புரிகிறாயோ அன்னைக்குத்தான் நீ தெளிவடைவாய், நிகழ்வடைவாய். இந்த போராட்டம் எங்களுக்கானதல்ல, நமக்கானது, நமக்கானது. இன்று பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து இந்த பூமியில் வாழ இடம் இருக்காது. இருந்தால் அது வாழுகிற பூமியாக இருக்காது. இதை சொன்னவர் எங்களுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார். அவர் பிள்ளைகள் நாங்கள். இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து வாழ்வதற்கு இடமும் இருக்க வேண்டும், வாழ்கிற இடமாக இந்த பூமி இருக்க வேண்டும் என்பதற்காக போராடுகிறார். பூமி என்பது நம் தாய். உன் உடலிலே ரத்த நாளங்கள் போல பூமி தாய்க்கு நதிகள் ரத்த நாளங்கள். தாயின் முளை மார்பிலிருந்து பால் வருவது போல பூமி தாயின் மலை மார்பிலிருந்து அருவி. ஆரை பிரசவித்தது மலை, அதிலிருந்து வர அருவி, அதான் ஆரை பிரசவித்தது. அந்த மலையை நொறுக்கி கல்லாக்கிட்டீங்கன்னா அருவி எங்கிருந்து வரும், ஆறு எங்கிருந்து வரும், அதுல நீர் எங்கிருந்து வரும், அப்புறம் சோறு எங்கிருந்து வரும், அப்புறம் வயிறு எங்கிருந்து வரும், உயிர் எங்கிருந்து, வாழ்க்கை எங்கிருந்து வரும், இத்தனை கேள்வி இருக்கு. மலை என்பது கற்களின் குவியல் அல்ல, என் உடன் பிறந்தார்களே, கற்களின் குவியல் அல்ல, அது அல்ல, அப்படி இல்லை. இயற்கையின் பெருங்குடை நன்கு கற்றறிந்து கொள்ளணும், நன்கு கற்றறிந்து கொள்ளணும். ஒரு நாட்டின் இன்னைக்கு சொல்றதான் அல்ல, இதய சுவற்றில் ஆளை எழுதி பதிவு பண்ணிச்சுக்கணும். ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது. ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுது. ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெறுகிற மழையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. நன்கு வளைந்துமா, இதை எந்த அரசியல் கட்சி தலைவனும் இந்தியாவில் இல்ல, உலகத்தில் பேச மாட்டான். ஏன் பேச மாட்டான்? அவனுக்கு உயிரை விட ஓட்டு முக்கியம், எனக்கு ஓட்டை விட உயிர் முக்கியம். எனக்கு நீ போற வாக்கை விட உன்னுடைய வாழ்க்கை மேலானது. அதனால நீ போட்டா போடு, போடலைன்னா போ. நீ ஒண்ணு இல்ல, இன்னொரு 5-10 ஆண்டுக்கு காங்கிரஸுக்கு போடு, பிஜேபிக்கு போடு, கடைசியா நிக்கிறதுக்கு உனக்கு இடம் இருக்கா பாரு, சுடுகாடு மட்டும்தான் இருக்கு, அங்க போய் படுத்துக்கலாம். ஒண்ணு இருக்க, இந்த வளக்கொள்ளையை பற்றி காங்கிரசின் கருத்து என்ன? கண்ணு முன்னாடி உன் மலைகள் களை ஓவதை பற்றி அவர்கள் கருத்து என்ன?
பார்வ மாதாக்கு ஜெய அந்த மாதாவை நெருங்கி கொண்டு போகும்போது அவன் எதுக்கு இங்க இருக்கான், ஏது எந்த கருத்து இல்ல. திராவிட கட்சிகளின் வழக்கொள்ளையை பற்றி திராவிட கட்சியின் கருத்து என்ன, என்ன கொள்ளையடிக்கிற திருடர்களே அவர்கள் தான். நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தூங்க வைக்கிறதுக்கு எங்க அப்பத்தான் கதை சொல்லும், ஒரு ஊர்ல பே மலை முழுங்கி மகாதேவன் இருந்தான், அப்ப பாட்டி மடியில படுத்திருக்கிறேன் நான், ஏடா நம்ம அப்பத்தா போய் பேசுற அப்பத்தா போய் தானே மலையை முழுங்குறதுக்காக அப்படியே லவக்கு முழுங்கிருவியா அப்படியா, அப்ப கடைசி வரைக்கும் எங்க அப்பத்தா போய் சொல்லிச்சுன்னா நான் நினைச்சேன், இப்பதான் தெரியுது உண்மையிலே இருக்காங்க. எப்ப பாருங்க எங்க பாட்டி இவங்க அப்பத்தா எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி உண்மை பேசியிருக்கா பாருங்க. அப்ப பாக்குறேன், இப்ப நான் பார்க்கும்போது தெரியுது எத்தனை மலை முழுங்கி மகாதேவங்க. ஏடா போன வாரம் பார்த்தேன் இந்த வாரம் காணமாடா, என் பங்காளி வடிவேல் சொல்லுவார்ல இங்க கிணறு இருந்தது எங்க எங்க எவ்வளவு வலி. அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தை எழுதிய ஜான் பெர்கின், அன்பு பிள்ளைகளே படிக்கணும் படிக்கலைன்னா அண்ணன் சொல்றதை ஆளை கவனிச்சுக்கணும். அவன் என்ன எழுதுறான், ரொம்ப உள்ளே எல்லாம் போகாதீங்க, முத பக்கத்துல எழுதிட்டான், முன்னூறுல எழுதிட்டான், எழுதிட்டான், உங்கள் கண்ணுள்ளே உங்கள் வளங்கள் கலந்து போவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள். நீங்கள் நான் சபிக்கப்பட்ட இனத்தின் மக்கள். இவன் திருடுவான் அயோக்கிய பயன் தெரியும், ஆனால் அதிகாரத்தை அவனுக்கு கொடுக்கிற அடிப்படை அறிவற்ற அடிமைகள் தான். அவன் சொல்லானே நாங்கள் உங்கள் நாட்டின் தலைவர்களுக்கு கடன் கொடுப்போம், கடன், அந்த கடனை வாங்கிக் கொண்டு அவர்கள் எங்களுக்கு வேலை செய்பவர்களாக மாற்றுவோம். யார, பிரதமர் முதலமைச்சர். ஏ நான் சொல்லல, ஜான் பெர்கின் இப்பதான் அண்மையில் இறந்து போனாரு, ரொம்ப நாள் இருந்தாரு, கண்ணகவனிங்க. அப்ப எங்களுக்கு வேலை செய்கிற ஆட்களாக அவர்களை மாற்றுவோம். அவர்கள் யாரு, நம்ம நாட்டின் முதல்வர்கள் பிரதமர் இல்ல, என்ன என்ன செய்வாங்க பாருங்க. அவர்கள் அவ்வப்போது விமான நிலையம் கட்டுதல், நாலு வழிச்சாலை போடுதல், எட்டு வழிச்சாலை போடுதல், இந்த மாதிரி வேலைகளை செய்து, இந்த துறைமுகம் கட்டுதல், இந்த மாதிரி வேலைகளை செய்து தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள். எழுதியிருக்கான், வேணா வீட்டில் புத்தகம் போய் படி, முதல் பக்கத்தில் எழுதிதான், இந்த படிச்சால் கை உயர்த்து பாரு, அதை படிக்கும் போது படிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குனு ஐயா மோடி ஐயா முகம், டக்குனு ஸ்டாலின் ஐயா முகம், கிளாஸ்ல அப்படி அப்ப எங்க அப்பத்தா கதை வரும், மலை முழுக்க மகாதேவன் பத்தா அம்மா, இது ஒரு கொடுமை, இது ஒரு கொடுமை. இன்னொருத்தர் இருக்கான் ஈஎப் சுமாசர்னு, அவன் வந்து பாரு பெரிய புத்தகம் இல்லடா தம்பி தங்கையில, சின்னதான் சிறியதே அழகு, பேர் எப்படி வச்சிருக்கான் பாருங்க, சுமார் இஸ் எ பியூட்டிஃபுல், வேற சிறியதே அழகு பெருசா அப்பா. அப்படி நினைச்சவன் பல பேர் பைத்தியக்காரன் ஆயிட்டான். ஒருத்தன் ரொம்ப சோர்ந்து போய் கடற்கரையில் போய் படுத்துக்கிட்டு இருந்திருக்கான், நிறைய பெட்டியை அடிக்கிருந்திருக்கு, அதை எந்த கப்பல் இருந்து இறக்கி சுப நடந்திருக்கல, ஏ சும்மா தானே படுத்து கிடக்கிறோம்னு அந்த பெட்டியை திறந்து அதில் இருக்கிற கல்லையெல்லாம் எடுத்து கடலுக்கு போட்டே இருந்திருக்கான். விடிய போகுது, விடியும் முன்பது எல்லா கல்லையும் போட்டான் கடலுக்குள்ள, கடைசியா ஒரு கல் இருக்கு, என்னதான் கடலுக்குள்ள வீசிக்கிட்டு இருக்கோம்னா அவ்வளவு வைரம், இந்த பரதேசி பயம் இல்ல, ராத்திரி பூரா வைரத்தை கடல் குழந்தை போட்டு இருந்தது, அப்படித்தான் நமக்கு வயிறு எதுவும் மண்ணாங்கட்டி தெரியாம சுட்டிட்டுறான், இந்த வயிறு எங்க போனா வீதியில இருந்து கத்திக்கிட்டு இருக்கு மண்ணாங்கட்டி மேல. கர்நாடகால கர்நாடகால ஒரு முதலமைச்சர் பேர் என்ன தெரியுமா, பொம்மை, இங்க பேர் பேர் பொம்மை இல்ல ஆளே பொம்மை, எதை பற்றியும் கவலை கிடையாது, எதை பற்றியும் கவலை கிடையாது. சுமாசர் என்ன சொல்றான் தெரியுமா, உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை
உனக்கு அழிக்கிற உரிமை யார் கொடுத்தது? இதுதான் தங்கச்சி அனீஸ் பாத்திமா பேசுனா. டேய் நீ நீ பெரிய கொம்பாளி கொம்பன்டா, நீ பெரிய இவன்டா. H2O ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 1, அப்பதான்டா நீர் உருவாகுது. நீ பெரிய கொம்பன் தானடா, பெரிய விஞ்ஞானி, பெரிய அறிவியல் அறிஞர். இந்த வர H2H1டா, ஆக்சிஜன் 2, தண்ணீரா மாத்தி காட்டுறா. நீ எதையே வந்து குடிக்கிறிய ராஜா, இதோட இதை சேர்த்தா ரத்தம் உருவாகும். உருவாக்குடா பாப்போம், உருவாக்கு. மானங்கட கேக்குறாண்டா எங்க அப்ப நம்மால் வரும் மானங்கட. உலக பெரிய அறிவியலாளர்களே வாடா, என் தோசமாவ பிடிச்சு வச்சு காட்டுறாங்க. உன்னால புளிக்க வைக்க முடியுமா? பால தயிராக்க முடியுமா? உன்னால ஆக்க முடியுமாடா? ஆக்க முடியுமா? தோற்று போனது மனித அறிவு எதுக்கிட்ட? கண்ணுக்கு தெரியாத நுண்ணுண்ணி நுண்ணுயிர். இந்த கொரோனாவுக்கு எல்லாம் கதவை சாத்தி போய் படுத்துட்டான், குப்பரடிச்சு படுத்துட்டான். கண்ணுக்கு தெரியல. ஏய் நீ எல்லாம் பெரியவனாடா, வாடா உண்டி குண்டி. எங்க இருக்கு தெரியல கொரோனா? அது அது போகும்போது நாலு கொரோனா இருந்தால் ரொம்ப மீசியை முறுக்கி சவுடால விட்டவன் அப்படியே அடுத்த வாரம் அனுப்பிடலாம்ல. இது பல பேர் போயிட்டான். அந்த கொரோனாவையும் விட கண்ணுக்கு தெரியாத பூஞ்சை பாக்டீரியா காளான்கள் கண்ணுக்கு தெரியாது. அதோட தோத்து போயிட்டாங்க. தோசமாக புளிக்க வைக்கல, அடங்கி இருக்கணும் ஒழுங்கா. புரியுதா? ராக்கெட் விடுறே, அங்க போறே, இங்க போறே. ஏய் சும்மா தோசமாக புளிக்க வச்சுட்டு சார் ராக்கெட் விடு. ஓ ஒன்றும் முடியாது ராஜா. ராஜா நீ தண்ணி இந்த மரத்துக்கு ஊத்து ராஜா. மரத்துக்கு எத்தனை பேர் இருந்தாலும் தண்ணியை உணவா எடுக்க முடியாது ராஜா. நீ கத்தரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி, சுரக்காய் செடி, பூசணிக்காய் செடி எல்லாத்துக்கும் தண்ணி ஊத்துவாய். அந்த செடி அதுக்கு உணவா அதை எடுக்க முடியாது. இது உயிரியல் உண்மை, அறிவியல் உண்மை. எப்போது முடியும்? அதன் வேலையில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத பல லட்சக்கணக்கான நுண்ணி உயிரிகள், பூஞ்சை காளான் பாக்டீரியாக்கள் தனக்கு உணவுக்கு நீரை குடிச்சு அதை அந்த செடி கொடி மரங்களுக்கான உணவாக மாற்றி கொடுக்கிறது. இதை ரசாயன உரமான பாக்டீரியா 60-20 பட்டம்பாஸ் பொட்டாசியம் சல்பட்டு குள்பட்டு எல்லாத்தையும் அந்த வேர்ல போட்டோம்னா இந்த பூஞ்சைகள் இந்த காளான்கள் செத்து போகுது, செடி செத்து போகுது. என்னமோ சொல்ல வந்து இதெல்லாம் இதெல்லாம் இதோட கனெக்டிங். ஒரே சப்ஜெக்ட் தான் ராஜா, வேற வேற சிலபஸ். அதை புரிஞ்சுக்கிறது. அதனால அவன் சொல்றான் பாருங்க சுமார் சார், உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமை யார் கொடுத்த? உன்னால மணல உருவாக்க முடியுமா? ஏன் அள்ளி வித்த அயோக்கிய பிள்ளைங்களா? உன்னால உருவாக்க முடியுமாடா? பரவேசி அடா பரவேசி, உன்னால மணல் உருவாக்க முடியுமாடா? சரி, மலையை என்சாண்டு, மலையை என்சாண்டு, உன்னால மலையை உருவாக்க முடியுமாடா? என்ன சினிமா ஷூட்டிங் கடை செட்டு போட்டு மலையை உருவாக்குறதுக்கு? ஏய் எத்தனை ஜபம் பண்ணு, எவ்வளவு தொழுகை நடத்து, எத்தனை அன்ன கவடி எடுத்து மொட்டையை போடு, மலை உருவாகாது ராஜா. அது இயற்கையின் பெரும் கூட அழிச்சா அழிச்சதுதான். இதைத்தானே நன்றிக்குரிய மக்களே, தீர்ந்து விடுகிற வளம் தீராத வளம். தீர்ந்து விடுகிற வளத்தை தொடக்கூடாது, தொடக்கூடாது. மணலை உன்னால உருவாக்க முடியாது, மலையை உருவாக்க முடியாது. அவன் இன்னும் வேதனையோட சுமாசர் கேட்கிறான், வளங்களை சுரண்டி கொழுப்பதை கொள்ளையடிப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? இரண்டாவதுக்கு கற்பித்ததுன்னு கேட்கிறான். அந்த கோபம் உங்க ஒவ்வொருத்தனுக்கு இருக்கணும். நல்லா நுட்பமா நீங்க படிச்சுக்கணும். நிலக்கரியிலிருந்து தயாரிக்கப்படுற மின்சார இருக்கலாம் தம்பி தங்கைகளை, அது தீர்ந்து விடுகிறவனும் மறுபடி புதுப்பிக்க முடியாத வளம். என்னடா அண்ணன் ஏதோ பேசிட்டு நினைக்கிறீங்களா? இதையெல்லாம் பேசுறதுக்கு இந்த நாட்டில் இல்ல உலகத்தில் உங்க அண்ணன் மட்டும்தான் இருக்கேன். தெரிஞ்சுக்க, இதை நானா ஒன்னும் பேசல. எனக்கு முன்னாடி ஜேசி குமரப்பா, எங்க அப்பா நம்மாழ்வார் மாதிரி, மாசாமுக புக்காக்க மாதிரி பெரிய அறிஞர்கள், சூழியல் ஆர்வலர்கள், மேதைகள் எழுதிட்டு போயிருக்காங்க.
நான் கற்றதை பற்ற வைக்கிறேன். எனக்கு ரெண்டு கோட்பாடு தான், கற்றவை பற்றவை, தீயவை தீயவை. கற்றதை பற்ற வைக்கிறேன், தீயவை வச்சு தீ வச்சு கொளுத்தி விட்டு போவோம், அவ்வளவுதான். அதுதான் நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறோம், அது தீர்ந்து விடுகிற வளம், தீராத வளம் இருக்குது. அது மறுபடி புதுப்பிக்க முடியாது, புதுப்பிக்கக்கூடிய வளம் தீராத வளம் இருக்குது. அதே மீத்தி எனக்கு என்ன, ஆடு மாட்டு கழிவு மக்கிய இலைதலை, அந்த குப்பையில் இருந்து எவ்வளவு பயாகேஷ் வேணாம். இது தீராத வளம், புதுப்பிக்கக்கூடிய வளம். நிலக்கரியில் மின்சாரம் தீர்ந்து விடும் வளம், புதுப்பிக்க முடியாத வளம். காற்றாலை மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம், கழிவறை மின்சாரம் தீர்ந்து விடாத வளம், புதுப்பிக்கக்கூடிய வளம். அல்ல, இந்த வேறுபாடை விளங்கிக்கணும். இப்ப நீ தீராத வளத்திற்கு வா, புதுப்பிக்கக்கூடிய வளத்திற்கு வா அப்படின்னு ஆட்சியாளர் நான் கூப்பிடுறான். வரல, நாம் அங்க போறோம். ரெண்டு தான் நமக்கு தெரியுது. ஓடா ஓடா ஓடா, கமான் கமான், ஓடல, நாமளே ஓடிடுறோம். தட்சாலி வராங்க இப்ப, அதான் இருக்குங்க, நாம ஓடுறோம். கடைசியா இப்ப நாம ஓடுறோம். நல்லா விளங்கிடணும். அவரு ஒரு அறிவுபூர்வமா இருக்க கேள்வி, இங்க கூட ஒரு ஐயா இருக்கிறாரு, இங்க ரெண்டு பேரு. அப்ப நம்ம வீடு கட்டுறதுக்கு என்ன பண்றது, நம்ம கட்டுமானத்துக்கு என்ன பண்றது, அதை அள்ளி தோன்றது கேக்குறது. இங்க பாருங்க, அரை அங்குலம் ஆற்று மணல் உருவாவதற்கு 100 ஆண்டுகள் ஆகும். இது ஒரு தோராய கணக்கு தான். எவனா ஆய்வு செய்து முழுமையா நிறுவன, 100 ஆண்டுகளுக்கு குறையாம ஆகும். இவ்வளவு இவ்வளவு மணல் ஆத்துல படிய, மணல் எப்படி உருவாகுது, அறிவு எப்படி உருவாகுது, அறிவு எப்படி உருவாகுது, சூரியன் தந்தையா, கடல் தாயா இருக்கா, ரெண்டு பேரும் உறவு கொள்றாங்க. இந்த உறவின் பிறப்பு எது, ஆவி, நீராவி, மேல நீராவி ஆகி போகுது. இதுல இந்த அப்பா நம்மாழ்வார் என்ன சொல்றாரு, கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதுறான், நம்ம கவி அரசு, பகலின் கண்ணீர் நீர்த்துளியாகும், இரவின் கண்ணீர் பனித்துளியாகும் எழுதுறான் எங்க அப்பா. நம்ம ஆழ்வாரா அறிவியலை எவ்வளவு எளிதா விளக்கிட்டாரான்னு, இரவில் நீராவி ஆகி போவது மேகமாகாது, பனி ஆகி மறுபடி கீழே கொட்டிடும், ராத்திரியே கொட்டிடும். கொட்டி என்ன ஆகுது, பனியில புல் புல் மேல படுத்துக்கிறது பனித்துளி. அதனால என்ன சொல்றான், பகலின் கண்ணீர் மலைத்துளி ஆகும், இரவின் கண்ணீர் பனித்துளி ஆகும்னு பாடுறான். ரெண்டே வரியில முடிச்சுட்டான் சயின்ஸ. இப்ப நீராவி ஆகி மேல போய் நீராவி சுத்துத, இந்த பாரு இந்த மேகமா ஆகல, இந்த மேகமா அது ஆகல. எப்ப மேகமாகுது, அதுக்கு கண ரொம்ப அடர்த்தி குறைவா இருக்கு. அப்ப என்ன சொல்லுது, மனிதனின் வேர்வை, மரங்களின் வேர்வை, பறவைகள் விலங்குகளின் வேர்வை, எல்லா வேர்வையும் நீராவியாகி மேல போகுது. அதோட போய் அது சேருது அந்த நீராவியோட, காற்றிலே மிதந்து கொண்டிருக்கிற தூசி கரி இதெல்லாம் சேர்த்து அப்படியே மேகமா உருப்பெறுது. நல்லா கவனிச்சுக்கணும். அந்த மரங்களுக்கு வேர்க்கமான வேர்க்கும், வேர்க்காத மரங்கள் இருக்குன்னா இருக்கு. ரெண்டே மரம், ஒன்னு சீமக்கருவேலை, இன்னொன்னு இந்த தைல மரம். இந்த ரெண்டு மரமும் மரங்களின் பிசாசு, பூமி எதிரி. நாம வர்றோம், மொத்தமா அறிகிறோம். விளங்குதான். இப்ப இது அங்க போன உடனே அந்த மேகத்தை காத்து தள்ளுது, காத்து தள்ளிட்டு போகுது. எங்க குளிர்ச்சியா இருக்கோ அங்க மேகம் மலையை கொட்டிடும். மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மலையாக கொண்டு வருகிற ஆற்றல் கொண்ட உலக உயிர்களில் ஒன்று மரம். நல்லா கொஞ்சிக்கணும். இப்போ இந்த மேகம் போகுது பாரு, அதை தடுத்து அப்படி நிறுத்துற பேராற்றல், பெரும் அரண், கோட்டை சுவர், மலைகள். அதனால என்ன சொல்றான், மலையை பொறுத்த மலையின் வளம். இப்போ கன்னியாகுமரியில் இருக்கு, கடலும் இருக்கு, மலையும் இருக்கு. அதனால நீ நிறைய மழை பொழிவை பெற. மதுரை தேனி கம்பத்துல மழை இல்ல, கடல் இல்ல, ஆனால் மழை இருக்கு. ராமநாதபுரத்துல எனக்கு கடல் இருக்கு, மழை பொழிவை பெற முடியல, காரணம் மழை இல்ல. எனக்கு நீராவி ஆகி போற அந்த மேகம் அங்க போய் காற்று தள்ளிட்டு போகுது, அந்த மழை தடுத்து நிறுத்திடுது. தடுத்து நிறுத்தி என்ன செய்யுது, அங்கே பாக்குது. 100 அடி 200 அடி 300 அடிக்கு உயர்ந்து இருக்கிற மரங்கள், அடர்ந்து இருக்கிற மரங்கள் குழுகுழு என்று குளிர்ச்சியாக இருக்குது. மேகம் மழையை கொட்டிடுது, கொட்டிய மழை நீரை உடனே பூமிக்கு விடல. மரங்கள் என்ன செய்து, வேறு வேர்லயே மரத்து தூர்லயே இலைகளை கொட்டி அப்படியே மக்கி 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 ஒரு விதமான மண்ணா உருவாகி இருக்கு. அது நீரை குட்டிச்சு குட்டிச்சு வச்சுக்கிறது நீண்ட நாள் உணவு தேவைக்கு.
இலைகள் தேக்கி வச்சுக்கிறது. அங்கிருந்து ஓடுற தண்ணீரை கிராஸ் லேண்ட் என்ன சொல்வது புல்வெளி அது தடுத்து வச்சுக்கிறது. அதிலிருந்து ஓடி வர்றது சோலை புற்கள் என்று இருக்குது. அந்த புற்கள் தன் உணவுக்கு தேக்கி வச்சுக்கிறது. ஒவ்வொரு அடுக்கா நீரை தேக்கி தேக்கி வச்சு ஒவ்வொரு துளியாக உருட்டி விடும் போது பல கோடி நீர்த்துளிகள் உருண்டு பேரருவியாக கொட்டுது. என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, ஒரே நாள்ல ஓடிவிடாமல் தடுத்து அருவியாக நமக்கு வழங்கியிருப்பது காடுகளும் இந்த புற்களும் தான் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு புலி செத்து போனால் 20,000 மனிதர்களுக்கான நீர் தேவை குறைஞ்சு கிடைக்காம போயிருது. நீர் கிடைக்காம போயிருதுங்கிறான். புலிக்கு நீர் கனடா சம்பந்தம்னா இந்த புலி இந்த மான் இந்த வரையாடு இந்த மாடுகளை வேட்டையாடி சாப்பிடுது. இந்த மான் வேட்டையாடி மானை இந்த வரையாடுகளை புலி சாப்பிடலாம். அந்த மான் இந்த புல்லுவில் இருக்கிற புற்களை இந்த ஆடு மான் தின்னுது. தின்னுட்டா புல்லு அழிஞ்சு போயிடுச்சுன்னா நீரை தேக்கி வைக்கிற அந்த ஆள் இல்ல. அப்ப புல் வாழணும்னா இந்த மான் வரையாடு காட்டு மாடெல்லாம் சாகணும். சாகணும்னா புலி வேட்டையாடணும். இது உயிரியல் சுழற்சி. புலிக்கு நீருக்கு என்ன சம்பந்தம்னு இப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப புலி செத்தா எனக்கு என்ன இருக்காத, நீ செத்துருவ. இப்ப புலி செத்தவன சீன கப்பல் எப்படி இங்க நிக்குது அது மாதிரி நின்று புரிதுன்னு நினைக்கிறேன் இது வந்து அப்ப என்ன ஆயிருக்குன்னா அந்த மலையை நொறுக்கும் போது இந்த மணல் அருவி ஓடி வரும்போது கற்களை உருட்டுது பெரும் பாறைகளை உருட்டுது உன்னோட ஒண்ணு பாறைகள் மோதுது சிறு சிறு துகளா நெருங்குது ஆறை நீ உருவாக்கல அருவி உருவாக்குச்சு ஏரி வளம் தான் நீ வெட்டின கிணறு தான் நீ வெட்டின கம்மாயை நீ வெட்டின ஆறை நீ உருவாக்கின இயற்கையின் கொடை அதுவா பாதகண்டு ஓடுச்சு அதுல இந்த நொறுங்கிய மணல் துகள்கள் அப்படியே படிஞ்சிச்சு 30,000 ஆண்டுகள் அதனாலதான் நாங்க தடுக்கிறோம். இந்த பேராபத்தை புரிஞ்சுக்கணும். விளிங்கத்துல துறைமுகம் கட்டுறதுக்கு 80,00,000 டன் கற்கள் வேணும். பத்திரிகையில் அவங்களே போட்டிருக்காங்க அது 100,00,000 டன்னா கூட இருக்கலாம். ஆனால் என்ன கொடுமை, இளைஞத்தில் துறைமுகம் வேணாம் மூடுன்னு மக்கள் போராடிட்டு மீனவ மக்கள் இடசாரி தோழர்கள் சேர்ந்து போராடுறாங்க. அதை கொஞ்சம் முன்னாடி கட்டுறது முன்னாடி போடுறதா நாமளும் சேர்ந்து போராடி இந்த மலையை காப்பாற்றிருந்துருக்கலாம். கட்டி முடிஞ்சு போச்சே, நம்ம பாதி மலைக்கு மேலே தின்னுட்டான். நம்ம பிள்ளைங்க வீடு கண்ணில எடுத்து படமாக வெளியிட்டுருக்கான். எங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, ஆனா எடுத்துட்டோம் பாத்துக்கிறீங்க. இந்த அளவுக்கு தான் மலை இருக்குன்னு முடிச்சுட்டா மலையே. அப்ப எங்க எத்தனை திறமை வேணாங்கத்தலாம், அது மனித ஆற்றல். ஆனால் மலையை உங்களால் உருவாக்க முடியாது. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை தம்பி தங்கையிலே புரிஞ்சுக்கலாம். இப்ப எதுக்கு நிமிடத்துல துறைமுகம், இந்த விளிமத்தில் கட்ட துறைமுகத்துக்கே 80,00,000 டன் கற்கள் தேவை என்றால் சென்னையிலே காட்டு பள்ளியிலே 6,111 ஏக்கரில் நீங்கள் துறைமுகம் கட்டுவதாக சொல்கிறீர்கள். அதுக்கு எத்தனை மலையில் நீங்கள் நொறுக்குவீர்கள், எவ்வளவு லட்சம் தன் கற்களை நீங்கள் கொட்டுவீர்கள், கற்பனை கூட செய்ய முடியல. யோசிச்சு பார்த்துக்க என்ன நடக்குதுன்னு. அதனால நீ மலை வரணும், உன் நிலம் மலமாக இருக்கணும் என்றால் மலை அவசியம். அப்ப மலையை காப்பாற்ற வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய பொறுப்பு. அதனாலதான் இந்த போராட்டம். அது பத்தாக்குறைக்கு இதுக்கு நம்ம போராடிட்டு இருக்கும் போது அருமணல் ஆலைக்கு பாதி மணலை அள்ளி கொண்டதற்கு கடற்கடையில ஒப்பந்தம். அரசுக்கு சொந்தமானது 40 ஏக்கர் தான், ஆனா 144 ஹெக்டேர் நீ மண்ணை அள்ளிக்க பாதி மணலை அள்ளிக்கன்னு ஒப்பந்தம். அவ்வளவுதான், கடற்கரை வளம் முடிஞ்சிச்சு. அங்க மீனவம் நம் மக்கள் வாழ முடியாது, குடியிருக்க முடியாது, எல்லாவற்றையும் நாசமாக்கிடுவான். காற்று நஞ்சாயிரும், நீர் நஞ்சாயிரும், அவ்வளவுதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் இன்னும் பிரச்சனை பாருங்க, கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அங்க தேங்காப்பட்டினத்துல துறைமுகம் இல்ல, ஒரு மீன்பிடி துறைமுகம் வேண்டும் என்று நம் மக்கள் போராடி கேட்டதுதான் அது. அதுக்கு வருது 2007 வருது. 2019 எடப்பாடி பழனிசாமி காணொலி மூலம் திறந்து வைக்கிறார். ரெண்டு பார்த்து கூட திறந்து வைக்கல, அது எப்படி கட்டப்பட்டிருக்கும் கூட கவனிக்கல. முழுமையாக கட்டமைக்கப்படாதனால், கட்டி திறக்கப்படாதனால உயிர் பாதுகாப்புக்காக கேட்ட துறைமுகம் உயிரை எடுக்குது. அதான் அங்க இருக்கிற சிக்கல்.
நம் தம்பிகளெல்லாம் எண்ணிக்கையை தவறாக பதிவு செய்தார்கள். இதுவரை 27 நம் மீனவ சொந்தங்களின் உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கு சைமனோட சேர்த்து. அங்க ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு இப்ப இருக்கிற அலைத்தடுப்பு சுவரை நகர்த்தி தூரத்தில் இன்னும் ஒரு கிலோமீட்டருக்கு மேலே போய் அது சுற்றி அந்த களிமுகம் படகு வர்றது போறதுக்கான களிமுகத்தை அகலப்படுத்தி படகு உள்ள வரும்போது அந்த பக்கத்தில் இருந்த அலை தாக்கி படகை புரட்டி போடாம அப்படி போய் அப்படி கொக்கி மாறி அந்த தடுப்பு சுவரை அலைத்தடுப்பு சுவரை கட்டணுங்கிறது நம்மளுடைய மீனவ மக்களுடைய வேண்டுகோள். நம்மளுடைய கோரிக்கை என்னைக்கு இந்த அரசு ஏற்றுக்கு தாமிரபரணியில் தண்ணீர் வந்து அங்கே சேர்றதுனால அது களிமுகமா இருக்கிறதுனால தாமிரபரணி மண் வந்து அங்க சேர்ந்து மேடா இருக்கு. இந்த மேடு மணலை அள்ளி சமப்படுத்துங்கன்னு சொன்னா அந்த மணலை அள்ள சொல்லி போராடுகிறோம் அல்லாம கடற்கரை மணலை அள்ளி தாது மணலா வித்துக்க மலையை நொறுக்கி மனை மணலா வித்துக்க எந்த மணலை அள்ள சொல்லுகிறோமோ அதை அள்ளுவதில்லை. எந்த மணலை அல்லாத என்று போராடுகிறோமோ அதை அள்ளுகிறார். இப்ப இதுக்கு என்ன செய்யலாம் கேட்கிறது. நாம் அதிகாரத்திற்கு வந்த பிறகு அந்த பள்ளத்திலே இவர்களை தள்ளி மூடிவிடும். பள்ளத்தை எப்படி என்ன மேடாக்குவது? இவர்கள் தான் இந்த பவர்களை தூக்கி போய் அதன் மேலே போட்டு மேடாக்கி மூடிவிட வேண்டியதுதான். நான் மகாநல்லன்னு ஒரு படம் வந்தது, தம்பி கார்த்திக் நடிச்சது. அதுல அந்த கொலகாரங்க எல்லாம் தூக்கி உள்ள போட்டு மண்ணலி போட்டு மூடிட்டு போவாரு. மோப்பநாய்க்கு தலைச்சு கொடுக்கணும். நம்ம வரும்போது நல்லவர்களை கொலை செய்தால் அந்த கொலைகாரனை தேடி கண்டுபிடி, கெட்டவனை கொலை செய்து போய்த்தால் வேற பக்கம் திரும்பி போச்சு கொடுக்கணும். இதெல்லாம் போக இப்ப இருக்கிற சூடான விவாதம் ஹாட் டாபிக் என்ன தெரியுங்களா? இலவசம். சீமான் மக்களுக்கு எதிராக பேசிவிட்டார், இலவசம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அட பரதேசி, நான் நேத்து பேசலடா, 10-12 வருஷமா பேசிட்டு இருக்கேன், இலவசம் வேண்டாம் இன்னைக்கு பேசல, 12 ஆண்டுகளா பேசுறேன். இதை நான் பேசல, இந்த போற்றுவதற்கு மனக்கத்திற்குரிய பெருந்தகை தகத்துறை ஐயா குண்டக்குடி அடிகளார், ஆறுதலால் காயங்கள் ஆறாது, அலுவலகனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூரல்களால் பயிர்கள் விளையாது. எனவே என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். இது நான் சொல்லல, தவத்தில் குன்றக்கூடிய அடிகளார் அவர் ஆறுதல் சொல்லி இந்த காயம் ஆறிடும் நீ ஆறுதல் சொன்னாரு. அழுவதனால் நீ எதையும் அடைய முடியாது, அதுதான் அவர் கற்பிக்கிறார். நமக்கு பல கேள்விகள் இருக்கு, உங்களையும் தெளிவுபடுத்த தேவை இருக்கு. எனக்கு இலவசம் ஒரு வளர்ச்சி திட்டமா வெற்றி கவர்ச்சி திட்டமா? இலவசம் 50 ஆண்டுகளாக இந்த இரண்டு பெருங்கட்சிகளும் மாறி மாறி கொடுக்கிறார்கள். ஆனால் எங்கும் இலவசத்தை பெற்றதால் இந்த நாடு வளர்ந்திருக்கு என்று ஏதாவது சான்று இருக்கா? ஒரு கேள்வி, முதல் கேள்வி, இலவசத்தை வாங்கி கொடுப்பதால் ஒரு மாவு அரைக்கிற எந்திரம், ஒரு மசாலா அரைக்கிற எந்திரம், ஒரு மின் விசிறி, ஒரு தொலைக்காட்சி பெட்டி, இதெல்லாம் ஒரு குடும்பத்தின் அடிப்படை தேவைகள். அடிப்படை தேவைகள் நீங்க சிறிதெல்லாம் அடிப்படை தேவைகள். இந்த அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் என்னை வைத்தது எவ்வளவு பெரிய கேவலம். இத்தனை ஆண்டு ஆள ஆட்சியில் இந்த ஃபேன் கொடுக்கிறது, இந்த மிக்சி கொடுக்கிறது, இந்த கிரைண்டர் கொடுக்கிறது, இதை சாதனை என்று சொல்கிறீர்களே, இதையெல்லாம் இயக்கத்திற்கு மின்சாரம் கொடுத்துருவா? இப்போதைக்கு என் மக்கள் தொலைக்காட்சி பார்ப்பது ஐயா கருணாநிதி கொடுத்த டிவி இல்லையா? இப்ப யார் வீட்டுல அந்த டிவி இருக்கா? இப்ப எங்க அக்கா தங்கச்சி என் பெரியம்மா சின்னா மாவு அரைக்கிறது மசாலா அரைக்கிறது நீங்க கொடுத்த மெச்சிக்கிறீங்க இல்லையா? அப்ப என்ன இதுக்கு சொல்லியிருக்கா? இலவசத்துல வளர்றது குளிக்குது எதுக்கு சொல்ற? எதுக்கு சொல்ற? இலவசம் கொடுக்கிறீர்கள், பணம் ஏது? யார் காசு? என் ரத்தத்தை எடுத்து என் உடம்புக்கே செலுத்துவதை ரத்த தானம் என்று சொல்ல உங்களுக்கு எப்படி மனம் கூசல? என் தட்டிலே இருக்கிற காசை எடுத்து திருப்பி என் தட்டிலே போடுவதை தானம் கொடை என்று எப்படி சொல்றீங்க?
உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? இயலாதவர்களுக்கு கொடுக்கிறோம். எங்களை இயலாதவர்களாக ஆக்கியவர்கள் யார்? எத்தனை காலத்திற்கு நாங்கள் இயலாதவர்களாக இருப்போம்? எத்தனை காலத்திற்கு? இதை பேசுகிறவர் யார் தெரியுமா? 4 சீட்டு 5 சீட்டுக்கு திமுக அதிமுக கிட்ட கையேந்துகிறவர்கள் நாம் கையேந்துவதை இயலாமை என்று சொல்கிறார்கள். அப்ப நீங்களும் எங்களை மாதிரியே இயலாதவர்கள் தானா? எப்படி எப்படி? 10,000, 1,00,000 மடிக்கணினி லேப்டாப், 1,00,000 சைக்கிள் குழந்தைகளுக்கு கொடுக்க, 1,00,000 மிக்சி வீடுகளுக்கு கொடுக்க, 1,00,000 கிரைண்டர். டேய், உங்க எல்லாத்தையும் நான் கேட்கிறேன், உங்க ஆள் மனதில் உங்க நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, சத்தியம் பேசுங்க, உண்மை பேசுங்க. நீங்க 1,00,000 கிரைண்டருக்கு ஆர்டர் கொடுக்கும்போது தரமான ஒன்றை ஆர்டர் பண்ணி என் மக்கள் வாங்கி கொண்டு கொடுத்தீங்களா? இல்ல மொத்தமா வேணும், எதை பார்த்து போட்டு கொடுங்க. 2,00,000 எவ்வளவு சார்? அடக்கம் வந்து 20,000 வருங்க சார். நீங்க மொத்தமா எடுக்கிறதுனால 5 ரூபா குறைச்சிக்கிறோம் சார். இன்னும் 2 ரூபா குறைங்க என்று 7,000 8,000 கமிஷன் அடிப்பதற்காகவே இது போன்ற திட்டங்களை இந்த ஆட்சியாளர்கள் கொண்டு வருகிறார்களே ஒழிய உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இல்லை. இப்ப எங்க வீட்டில் ஒரு மிக்சி இருக்கு, கொடுத்தாங்க, 6 மாசத்துல பழுதாயிடுச்சு. இப்ப நான் பழுது பாக்குறதா, இல்ல இதுல பழகிட்டேன் வேற புதுசு வாங்குறதா, இல்ல அடுத்த தேர்தல் வர வரைக்கும் அரைக்காம காத்திருக்கிறதா தான் நம்ம பிரச்சனை? இல்லாதவர்களுக்கு இலவசம் கொடுக்கணும். எத்தனை நாளைக்கு நீ இல்லாதவனா வைப்ப? ஒரு அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் என்னை எத்தனை ஆண்டுகளுக்கு வைப்பீர்கள்? எத்தனை ஆண்டுகளுக்கு வைப்பீர்கள்? ஒரு குடும்ப தலைவன், ஒரு குடும்ப தலைவி உழைத்து தன் குடும்பத்திற்கு தேவையான இந்த சின்ன தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ளுகிற தற்சார்பை ஏற்படுத்த முடியவில்லை என்றால் இது என்ன ஆட்சி? வீட்டில் ஏற்படுத்த முடியாமல் நாங்கள் கையெந்திரோம், நாட்டில் ஏற்படுத்த முடியல. 6,50,000 கோடி நாட்டிற்கு கடன். நல்லா கொஞ்சம் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தம்பிகள், 6,50,000 கோடி கடன். ஒரே ஒரு நாள் இந்திய விடுதலை நாள் சுதந்திர தினத்திற்கு முன்னாடி நாளைக்கு டாஸ்மார்க் விடுமுறை என்பதாலேயே அதுக்கு முத நாள் வியாபாரம் மட்டும் 273 கோடி. 273 கோடிக்கு குடிக்க காசு இருக்கிற ஒருவனுக்கு இலவசம் எதற்காக என்ற கேள்வி ஒவ்வொரு குடிமகன்கிட்ட. ஒரு நடிகரின் படம் திரைக்கு வந்தால் 34 கோடி பெர் டே ரெவன்யூ, ஒரு நாள் கலெக்ஷன். என்னடா யாருக்கடா கதவுடைய நீ கேட்டானா? இப்ப சீமான் ஏன் இதை எதிர்க்கிறாரு? மக்களே எதிர்க்கல, மக்கள் கேட்கல. அவன் கேட்டானா? மக்கள் எதிர்க்கல, மக்கள் கேட்கலையே. யார் வீதியில் நின்று எனக்கு ஐயா ஐயா ஸ்டாலின் ஐயா 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 எடப்பாடி ஐயா மாவரைக்கு ஒரு மிக்சி கொடுங்கயா மிக்சி கேட்டானா? ஐயா ஐயா மசாலா இருக்கு மிக்சி மாவரைக்கு ஒரு கிரைண்டர் ஐயா ரொம்ப காத்தே வரலாம் புழுக்கமா இருக்கியா ஒரு ஃபேனியா எவனாவது கேட்டானா? இலவசமாக இருக்க வேண்டியது மிக்சி அல்ல, கிரைண்டர் அல்ல, ஃபேன் அல்ல, இவை அல்ல. ஒரு நாட்டின் வளத்திலேயே அன்பு பிள்ளைகளே, நீரின் வளம் நிலத்தின் வளத்தை தாண்டி இன்னும் ஒரு முதன்மையான வளம் இருக்கிறது, அறிவு வளம். அதற்கு முன்பு ஒரு வளம் இருக்கிறது, அங்க வாழ்கிற மக்களின் உடல் நலம், அது மனித வளம். அந்த வளத்திற்கு என்ன தேவைப்படுது? மருத்துவம், உயிர்காக்கும் மருத்துவம், இலவசம், தரமான இலவசம், சமமான சரியான மருத்துவம், இலவசம். 1 ரூபாய் ஆனாலும் 1 கோடி ஆனாலும் என் மக்களுக்கு மருத்துவம் தரமாக சமமாக சரியாக இலவசம். இந்த நாட்டின் முதல் குடிமகன் ராம்நாத் கோவிந்த் அல்லது திரௌபதி முர்மு அவர்களுக்கு கிடைக்கிற மருத்துவம் கடை கோடி கன்னியாகுமரியில் இருக்கிற கடைசி மகன் மகள் வரை அதே மருத்துவம் கிடைக்கும். இதுதான் ஜனநாயகம். அது இலவசமா இருக்கா? ஐயா கருணாநிதி அவர்களுக்கு முடியலன்னா
உடனே ஓடிப்பி காவிரி எம்ஜி ராமச்சந்திரா. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முடியலைனா அப்பலோ, ஐயா எம்ஜிஆருக்கு முடியலைனா அப்பலோ, ஐயா ஸ்டாலினுக்கு கொரோனா காவிரி, மக்களுக்கு மருத்துவம்னா கைவிரி. இது இலவசம். அடுத்தது எது? அறிவு. அறிவை வளர்க்கும் கல்வி. கல்வி என்பது மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, போராடி பெற வேண்டியது நம் ஒவ்வொருவரினுடைய கடமை. அதை போராடி பெறாமல் இருப்பது அறிவிலும் தான் உடமை. அப்ப கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது சமமா சரியா தரமா, இது ரெண்டையும் கொடுத்துரு. அதுக்கப்புறம் குடிநீர், தரமான குடிநீர். குடிநீர் விற்பனைக்கு மிக்சி இலவசம், ஃபேன் எவ்வளவு? அது எப்படி ஒரு 3000 இருக்கு இலவசம். மடிக்கணினி ஒரு 15-20000 இருக்கு இலவசம். சைக்கிள் 2000 இருக்கு இலவசம். மிக்சி அது, இந்த கிரைண்டர் அது ஒரு 5000-6000 இருக்கு இலவசம். இது எல்லாம் இலவசம். ஆனால் தண்ணீர் 1 லிட்டர் 10 ரூபா. இது எல்லாவற்றையும் இலவசமாக கொடுக்க முடியற அரசு ஏன் தண்ணீரை விற்குது? இந்த கேள்வியை எல்லாரும் எழுப்பு. தண்ணீரை ஏன் விற்கிறோம் என்றால், தண்ணீரை இலவசமாக கொடுத்து விட்டால் தண்ணீரை விற்கிற முதலாளிகள் அக்கோசனா கிண்ணிலே அப்பலோ குப்பலோ அவனுக்கு வியாபாரம் படுத்துக்கணும். அவனுக்கு வியாபாரம் படுத்துக்கிட்டா இவனுக்கு வர கமிஷன் படுத்துக்கணும். இப்ப புரியுதா கமிஷன் பாய்ஸ்? அதனாலதான் இவங்கள புரோக்கர் என்று நாம் சொல்றது காரணம் தான். இப்ப அவர் வந்து கஞ்சா அபின் கெராயின் மாத்திரைகள் குட்கா போதைப்பொருள் கத்துறது காரணம் என்ன? உன் மேல நாட்டு மக்கள் மேல அக்கறை இல்ல ராஜா. நீ இங்கேயே கஞ்சா குடிச்சு படுத்துக்கிற, இங்கேயே குட்கா போட்டு படுத்துக்கிற, இங்கேயே இந்த ஸ்டாம்ப நாட்டில் ஓட்டிட்டு படுத்துக்கிற, இங்கேயே மாத்திரை போட்டு படுத்துக்கிற, டாஸ்மாருக்கு ஆள் வர மாட்டேங்கிற, உங்க யாராரம் படுத்து அண்டர்ஸ்டாண்ட். வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல, இவ்வளவுதான். வெரி சிம்பிள். அங்க தம்பி பார்த்தா நான் பரந்தூர்லே ஏர்போர்ட் கட்டியே ஆகும். காரணம் என்ன? ஜி ஸ்கொயர்ல சுத்தி 10,000 ஏக்கர் வாங்கி போட்டாங்க. இப்ப ஏர்போர்ட் வந்தா மதிப்பு ஏறிடும். காசு பணம் துட்டு மணி மணி அவ்வளவுதான். இலவசமாக இருக்க வேண்டியது எது? மின்சாரம். நாங்க கேட்கறது ஒரு விவசாயம், நாங்க கேட்கறது இலவச மின்சாரம் பிறகு கொடு, தடையில மின்சாரம் முதல்ல கொடு, தடையில்லாத மின்சாரம் முதல்ல கொடு, இலவச மின்சாரம் பிறகு கொடு. இப்போ அந்நிய முதலாளி போர்டு கொண்டாய் நோக்கியோ இவர்களுக்கு தடையற்ற மின்சாரம் கொடுக்கிறீர்களா இல்லையா? கொடுக்கிறீர்கள். அதை போல என் தேசத்தின் வேளாண் குடிகளுக்கு தடையற்ற மின்சாரம் தா. இப்ப இந்த வெளி முதலாளிகளுக்கு ஒரு யூனிட் ஒரு அளவு மின்சாரம் எவ்வளவு? எவ்வளவு? ஒரு யூனிட் 1 ரூபா. சரி, எனக்கு 50 காசு கொடு. இலவசம் வேண்டாம். என் தன்மானத்தை இழக்க மான தமிழ் மகன் நான் விரும்பல. 50 காசுக்கு தான் ஒரு யூனிட் மின்சாரம். ஆனால் 24 மணி நேரம் தான், 24 மணி நேரம் மின்சாரம் தான். அப்புறம் பேசு. வெறும் 2 மணி நேரம் மின்சாரத்தை கொடுத்துட்டு இலவசம் கொடுத்து விட்டோம், மின்சாரத்தை கொடுத்து விட்டோம். பரதேசி வாமடையில மோட்டரை போட்டு விட்ட, வாமடை போய் மண் வெட்டி வச்சு கரண்ட் வந்துக்கல, கடை கடல் வாய்க்கால வந்து வாமடையில தலை வைக்கும் போது கரண்ட் நின்றுது. தண்ணி எனக்கிடா பாய்ச்சி முடிக்க பரதேசிய கால கொடுமை. நல்ல சம்சாரி குடும்பத்துல பிறந்திருந்தா இதெல்லாம் தெரியும். விளைநிலங்களை பறிக்காத, நாங்க உரிய விலை கொடுத்துருவோம், அதுக்கு மேல விலை கொடுத்துருவோம். உங்க ஒப்பம் பரம்பரை சொத்தை வித்து கொண்டாந்தாலும் ஒரு நிலத்தை உருவாக்கலாம், ஆனால் ஒரு விளை நிலத்தை உருவாக்க முடியாது. எங்கள் பரம்பரை பல தலைமுறையாக ஒரு விளை நிலத்தை உருவாக்குறதுல பணியாயிருக்கு. லட்சக்கணக்கான லிட்டர் வேர்வை செஞ்சிருக்கு, 1000000 லிட்டர் ரத்தம் செஞ்சிருக்கு ஒரு விளை நிலத்தை உருவாக்க. சும்மா விளை நிலத்தை பறிச்சுக்கிட்டு நான் பணம் கொடுத்துருவேன், நான் பணம் கொடுத்துருவேன், பிச்சு புரியும் பிச்சு. சொந்தமா ஒரு பிளைட் வச்சிருக்கியா? உனக்கு எதுக்குடா 4,500 கேட்கறல ஏர்போர்ட்?
எதுக்கு கிரிக்கெட் ஆடுறவா? எதுக்கு எதுக்கு கட்சி மாநாடு நடத்துறவா? இலவசம் கூட எப்போது கூட நான் ஜெரம்பாரு நான் ஜெரம்பாரு 650,000 கோடி கடனை கட்டு. இப்ப எப்படி கொடுக்காங்க? கடனை வாங்கி யார வச்ச? நம்ம அடமான வச்சு, நம்ம அடமான வச்ச. என்ன நம்ம அடமான வச்சு நம்மளை குடிக்க வச்சு 50,000 கோடி ஆண்டு ஒன்று இருக்க வருமானம். 50,000 கோடியில ஒரு 5,000 கோடி வச்சுக்க, 2000 கோடி 5,000 கோடி உனக்கு மிக்சி கிரைண்டரு ஃபேனு டிவி. இங்க போற படிக்க போற இளம் பெண்களுக்கு, பெண்களுக்கு தான் 1,000 ரூபாய். நம்ம பிள்ளைய தங்கச்சி அக்கால படிக்க போல நம்ம தங்கச்சி நம்ம பிள்ளைகள் எப்படி 5 லட்சம் கட்டி 10 லட்சம் கட்டி இதே கல்வியை கட்டணம் இல்லாத தரமாக உயர்வாக நீ அரசு பள்ளி கல்லூரியில் கொடுக்கிறது. எனக்கு 1,000 ரூபாய் பிச்சை போடுறத நிறுத்திவிடு, எனக்கு தேவையில்லை. இலவச பஸ் பாஸ் மாணவர்களுக்கு கொடுத்தோம், வேணாம். ஐ டோன்ட் வாண்ட் தட், ஐ டோன்ட் வாண்ட் தட் ஃப்ரீ. வச்சுக்க, நீயே வச்சுக்க, நீயே வச்சுக்க. கல்வியை சரியா தரமா இலவசமா கொடு, பஸ் காசு நான் கொடுத்து போறேன். நீ படிக்க பணம் கட்டி படிக்க வச்சுட்டு பஸ் காசு அவன் கொடுக்கறான். டேய் பைத்தியக்கார பையனா, மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டிய பாராளுமன்றம் சட்டமன்றத்துக்கு உசுரை வாங்க கொடுமை. இதை நம்ம என்ன சொல்றோம்? புரட்சி என்பது தலையில் மாற்றம். கீழே இருக்கிறது மேல வரணும், மேல இருக்கிறது கீழே போகணும். வீதி நின்று நீங்க பாத்துக்கிட்டு இருக்கவன் அதிகாரத்துக்கு வரணும், மேல வரணும். மேல இருக்கிறவன் ஒரு நாள் கீழே வரணும். இதுக்கு பேர் தான் தலையில் மாற்றம். இது நிகழும். அப்ப எப்ப கொடுக்கணும்? சாலை சரியா போட்டேன், போக்குவரத்தை சீரமைச்சிட்டேன், தடையற்ற மின்சாரம் கொடுத்துட்டேன், பாதுகாப்பான சூழல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எல்லாம் கொடுத்துட்டேன், தடையற்ற மின்சாரம், அப்புறம் குடிக்க நீர், என் மக்களுக்கு வீட்டில் ஒண்டி கொடுத்துட்டேன், தரமான குடிநீர் கொடுத்துட்டேன், கல்வி கொடுத்துட்டேன், மருத்துவம் கொடுத்துட்டேன், எல்லாம் நீங்கிட்டேன். குடியிருக்க வீடுல என்ற குடிகளே கிடையாது, எல்லாருக்கும் வீடு கொடுத்துட்டேன். ஆனாலும் பாருங்க, 1,000,000 கோடி மிச்சம் இருக்கு, உபரியா பணம் இருக்கு. அப்ப கூட இலவசம் கேட்டா ஏதாவது செருப்பு கழிச்சு. நீயே கடங்கார பைய, பிச்சைக்காரன் பிறந்த பிச்சைக்கார பைய நீ. ஏய், எதுக்கு அரசு பணியாளர்கள் 58 வயசுல ஓய்வு வரணும்ல? 58 வயசுல ஓய்வு வரணும்ல? 59 வயசுல ஏன் ஆக்கினேன் பதில் சொல்லு. இப்ப கூட ஒரு வருஷம் நீக்கி 60 ஆண்டுகளா ஏன் ஆக்கினேன்? 60 வயசு வரை ஓய்வு வராம வேலை செய்யலாம் என்று அரசு பணியாளர்கள் ஏன் கொண்டு வந்த? நீங்க நான் சொல்லணும்ல, 58 வயசுல ஓய்வு வச்சு வீட்டுக்கு அனுப்பினா அவனுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும். ஓய்வூதியம் கொடுக்க கேஸ் நகிகே. அதனால இன்னும் கொஞ்ச நாள் இருங்களேன், இன்னும் கொஞ்ச நாள் இருங்களேன். இங்க படிச்சுட்டு வேலை இல்லாம பல லட்சக்கணக்கான இளைஞன் வெறியில் இருக்கிறான். இவன அவங்களை ஓய்வு கொடுத்து அந்த படி கொண்டு போக காசு இல்ல, தெரியுதுல்ல? அப்புறம் இலவசம் கொடுக்க எங்க இருந்து வருது காசு? இயலாதவர்களுக்கு நாங்கள் இலவசம் கொடுக்கிறோம். அப்போ இந்த இயலாதவர்கள் வாங்கி சாப்பிடுற அரிசியில 5 விழுக்காடு ஜிஎஸ்டி போட்டாங்க, எதிர்த்து போரிட்டு ஏன் அதை இறக்கல? அந்த ஜிஎஸ்டி ரத்து பண்ணல, ஏன் பண்ணல? பருப்புக்கு விளையத்தினானே, பால் 5 விழுக்காடு போட்டானே, தயிருக்கு போட்டானே, ஏன் போராடி இறக்கல? அப்பவும் அது இயலாதவர்களுக்கான அத்தியாவசிய பொருள் இல்லையோ? எப்படி இப்ப நான் மெஸ் இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் நமக்கு நாமே அது திட்டம், அவர்களுக்கு நமக்கு எப்பவும் நாமமே, அவர்களுக்கு நாமே, எல்லாம் நாமே, நமக்கு நாமே. ராஜ்மார் வருமான நமக்கு, மின்துறை வருமான நமக்கு, எல்லாம் நமக்கு நாமே. அதுல ஐயா பேசிக்க தெரியல, இலவசத்தை மக்கள் யாரும் கேட்கல, எங்களுக்கு வருவாயை பெருக்கி கொடுங்க, நாங்களே வாங்கிக்கிறோம் தான் சொல்றாங்க ஐயா. அன்னைக்கு நீங்க சொன்னா தான் இன்னைக்கு சீமான்னு சொல்றாங்க. அன்னைக்கு இனிச்சது நாங்க சொல்லணும், இலவசம் வேண்டாம், இலவசம் பெற வேண்டிய நிலையில் இல்ல.
எங்களுக்கு கல்வி கொடுங்கள், அதற்கேற்க வேலை கொடுங்கள், அதற்கேற்ப ஊதியம் கொடுங்கள், எங்களுக்கு உழைப்பு கொடுங்கள், அதற்கேற்ற சம்பளம் கொடுங்கள், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை கொடுங்கள், தன்மானம் மிக்க தமிழர்களை தன்மானத்தோடு வாழ விடுங்கள். சீமான் கையேந்தினால் பிச்சை என்று இழிவாக பேசும்படி என சொந்தங்களே, நாம் எல்லோரும் சேர்ந்து கையேந்தினால் அது பிச்சை இல்லாது இலவசம் என்பதை எப்படி ஏற்கிறீர்கள் என்பதுதான் நாங்கள் எழுப்புகிறோம். இந்த இலவசத்திற்கு காசை எங்கிருந்து எடுக்கிறார்கள்? ஐயோ, உங்கள் காசு, உங்கள் பணம், அது எப்படி எனக்கு இலவசமாகும்? அதை கொடுத்தா ஐயா மிக்சி கொடுத்துட்டாரு, ஓட்ட போடு ஐயா, கிரண்டு கொடுத்தாரு அவருக்கு போடு, அடுத்த தடவை ஒரு பாடை எனக்கு வரும், அதில் ஓட்ட போட்டு படுத்துக்க முடிஞ்சு. தமிழர் என்ற ஒரு இனம் மானத்துக்கு உயிரை விட்ட இனம், மானம் வீரம் அறம் மூன்று உயிர் என்று வந்த இனம் ஆண்டு தோறும் உழைக்குது, கடைசியாக அதுக்கு ஒரு பொங்கல் வருது, அது தேசிய பண்டிகை, அவனுக்கு ஒரே ஒரு பண்டிகை அந்த இனத்திற்கு அதுதான். அந்த பண்டிகைக்கு ஒரு கிலோ அரிசி, அரை கிலோ சர்க்கரை, நல்லா கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய், ஒரு கரும்பு, இதை வாங்கி பொங்கல் வைக்க துப்புல முடியல, ஒரு கிலோ அரிசி இலவசம், அரை கிலோ சர்க்கரை இலவசம், கொஞ்சம் எண்ணெய், ஒரு முளக்கரை, வீட்டில் அஞ்சு பேர் ஆளுக்கு ஒரு வெளி கூட ஒரு முளக்காய், அது எதுக்கு? அதை அந்த வீட்டு கயிறை இந்த வீட்டு கயிறை வாங்கி சேர்த்த ஒரு கயிறை போட்டு வரிசைட்டிங்களா தொங்கிடும். ஒரு நாள் பண்டிகைக்கு ஒரு கிலோ அரிசி வாங்க முடியாத அளவுக்கு நாம் மக்கற்று போனோம், திக்கற்று நிற்கிறோம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்ப ரத்தன்டாட்டம் அவர் ஒரு அறிக்கை கொடுத்துட்டது வாட்ஸ்அப்ல இருந்து படிக்கிறது வலைத்தல் என்னன்னா, குடிக்க போறவங்க ஆதார் அட்டை இணைச்சு விடுன்ற, எவன் குடிக்க போறாங்கிற கணக்கு உனக்கு வந்துடும், வந்துச்சுன்னா அவனுக்கு உணவு மானியத்தை துண்டிச்சு இலவச அரிசி கொடுக்குறீங்க, அதை எடுத்து, ஏன்னா குடிக்கிறதுக்கு காசு வச்சிருக்காங்கல்ல, அப்ப அரிசி வாங்கவும் காசு வச்சிருக்க, குடிக்க காசு வச்சிருக்கவனுக்கு எதுக்கு அரிசி இலவசம் கொடுக்குற? அரிசி நீ இலவசம் கொடுக்கறனால அந்த காசு எடுத்துட்டு குடிக்க வர, அப்ப அந்த இலவசத்தை நீ துண்டிச்சிட்டீங்கன்னா ஒருவேளை காசு இல்லை, அந்த காசு வச்சு அரிசி வாங்குவான். இது நல்ல யோசனையா இருக்கு. இதை நத்தன் டாட்டா சொன்னா கேட்பாங்க, ஏழை பாமர மக்கள் நம்ம சொன்னா கேட்பானா? கேட்க மாட்டான். ரொம்ப நாளா இந்த சேவல் கூவுது, ஒரே பிரச்சனை என்ன, கூண்டுக்குள்ள இருந்து கூவுது, இது கூற மேல இருந்து கூவுது, அதுக்கு என்ன பணி இருக்கு? அதிகாரம் நம் கைக்கு வர, உன் மலையை காக்கணுமா, உன் காட்டை காக்கணுமா, உன் ஆறு ஏரி குளம் கடலை காக்கணுமா, ஒரே வழி மண்ணை மக்களை உயிருக்கு மேலா நேசிக்கிற நாம் தமிழர் பிள்ளைகள் கைக்கு அதிகாரம் வரணும். இதை விட்டா ஒரு வழி இல்லை. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண், நம்முடைய மூதாதை பாடியது, மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் என்று வள்ளுவ பெருமகனார் நமக்கு தந்தருளிய மறைமொழி. மலையை காப்பதற்காகவே உங்கள் பிள்ளைகள் நிறைவேறும் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை, இனம் ஒன்றாகும் இலக்கு என்றாகும் நாம் தமிழர்.